குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப வந்தே குரு ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் வாழி ஏழ்வாறு முய தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் நாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்நில்லாவடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே விதீப்தே வினதவிவிதபூ விரதைகதீக்ஷேதிசிரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பக்தி ரூபா திருமாமகள் கேழ்வனான எம்பெருமான் நாராயணனாலே மயர்வரம் அதிநுடமருளப்பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளையெல்லாம் உள்ளபடி கண்டு அவற்றை தம்முடைய அற்புதமான தமிழ் பாசுரங்களான திவ்ய பிரபந்தங்களிலே அருளி செய்து வைத்தார்கள் அந்த ஆழ்வார்களாலே அருளப்பெற்றவர்களாய் விசேஷமான ஞானம் பெற்றவர்களான ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்களுடைய அருளினாலே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களினுடைய ஆழ் எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டு அவற்றை எல்லோருக்கும் விளக்கி உரைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றில் மிக முக்கியமான கருத்துக்களையெல்லாம் அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாகி பல பல நூல்களை அருளி செய்துள்ளார்கள் முதல் முன்னம் என்கிற ஆச்சாரியர் அப்படி சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார் ஸ்தோத்திர ரத்தனம் சதுஸ்லோகி என்று இரண்டு ஸ்தோத்திரங்கள் அவர் அருளி செய்தது அதையும் தவிர கீதையினுடைய தாத்பரியமாக அவர் அருளி செய்த கீர்த்தார்த்த சங்கிரகம் ஆகிய நூல்களினுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக ஆச்சாரியர்களிலே ஆளவந்தாருடைய சிஷ்யராய் ஸ்ரீராமானுஜருக்கும் குரு என்கிற ஸ்தானத்திலே எழுந்தொழு இருந்தவரான நம்பிகள் அவர் அருளி செய்த தேவராஜ அஷ்டகம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் நாம் அனுபவித்தோம் அடுத்தபடியாக ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ ராமானுஜர் அவர் அருளி செய்த கத்தியத்திரயம் என்கின்ற ஸ்தோத்திரம் அது உரைநடையிலே அமைந்திருந்த ஸ்தோத்திரம் அதனுடைய அர்த்தங்களையும் ஓரளவு நாம் சுருக்கமாகவே அனுபவித்து முடித்தோம் ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியர் ஸ்தோத்திரத்தை அருளி செய்த ஆச்சாரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதல் முன்னம் நம்முடைய நினைவுக்கு வருபவர் கூறத்தாழ்வான் என்கின்ற ஆச்சாரியர் சின்ன மிஸ்ரர் என்றும் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்றும் திருநாமத்தை உடையவரான இந்த கூரத் கூரத்தாழ்வான் அவர் காஞ்சிபுரத்திற்கு அருகிலே உள்ள கூரம் என்கிற ஒரு கிராமத்திலே அவதரித்தவர் ஸ்ரீராமானுஜர் காஞ்சிபுரத்திலே எழுந்துள்ளிருந்த காலத்திலே அவர் துறவரம் மேற்கொண்ட உடனே அதாவது ஸ்ரீ ராமானுஜர் துறவரம் மேற்கொண்ட உடனே முதன் முதலிலே அவரை வந்து அடிபணிந்த சீடர் என்னால் அது தான் பிற்காலத்திலே ஸ்ரீராமானுஜருக்கு எண்ணற்ற சீடர்கள் அமைந்திருந்தார்கள் என்றெல்லாம் பல பிரமாணங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன அதற்கெல்லாம் முதன் பொற்கால் பொலியையிட்ட சீமானாக திகழ்ந்தவர் என்னால் கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் இவர் ஸ்ரீராமானுஜருடைய சீடராண பிற்பாடு அந்த ஸ்ரீ கற்பிக்கப்பட்டு திவ்ய பிரதங்க பிரபந்தங்களுடைய ஆழ் பொருள்களை எல்லாம் அறிந்து கொண்டவர் அந்த ஆழ்வார்களுடைய அருளிச் செயலிலே அப்படி ஈடுபடுவராம் ஈடுபடுதல் என்றால் இவ்வளவு அவ்வளவு கிடையாது ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சொல்லத் தொடங்கினவுடனே அப்படியே அந்த பாசுரங்களுடைய பொருள்களிலே ஈடுபட்டு கண்ணும் கண்ணீருமாக அப்படியே மயங்கி விழுந்து விடுவாராம் மோகித்து விழுந்து விடுவாராம் அப்பொழுது ஸ்ரீராமானுஜர் அருகிலே இருந்து அவரை உணர்த்தி அவரை எழுப்புவரா அப்படி அவரை உணர்த்துகின்ற பொழுது ஆழ்வான் ஆழ்வான் என்று சொல்லி அவரை எழுப்பினாராம் அதாவது எப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்தவாறே ஆழ்வார்களெல்லாம் அப்படியே அந்த எம்பெருமானுடைய குணங்களிலே அவனுடைய பெருமைகளிலே ஆழ்ந்து போகிறார்களோ அதுபோல அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலும் அதை விளக்கி வருகின்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலும் ஆழ்ந்து போனபடியினாலே இவரை ஆழ்வான் என்று ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் அழைத்தார் அதாவது அவர்கள் திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவர்களுக்கு ஆழ்வார் என்று அப்படி இறுதியிலே அந்த ரா என்கிற எழுத்து அது ஆழ்வார் என்று வழங்கப்பெறுகிறது ஆனால் ஆச்சாரியர்களிலே இப்படிப்பட்டவர்களுக்கு ஆழ்வான் என்று வழங்கப்பெறுகிறது ஆனால் இவரும் ஒரு ஆழ்வாரோ என்று நாம் நினைக்க வேண்டாம் ஆழ்வார்கள் என்றால் பன்னிருவர் தான் ஆனால் ஆச்சாரியர்களிலே கூட பல பேருக்கு ஆழ்வான் என்கிற திருநாமம் கூரத்தாழ்வான் தொடங்கி பல பேருக்கு ஏற்பட்டது இன்னும் அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் மிளகாழ்வான் என்று பல பல ஆழ்வான்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஆச்சாரியர்கள்தான் முதன் முதலிலே அந்த ஆழ்வான் என்கிற ஒரு விசேஷமானது அது சிறப்பு பெயரானது இந்த ஸ்ரீவத் சாங்கர் என்று சொல்லப்படுகின்ற கூரத்திலே அவதரித்த ஆச்சாரியாய் முதன் முதன்முதலே வந்து அடிபணிந்தவரான அவருக்குத்தான் ஏற்பட்டது அதனாலே இவருக்கு கூரத்தாழ்வான் என்கிற பெயரே நிலைத்து நின்று விட்டது அதாவது கூரம் என்கிற ஊரிலே அவதரித்தவராய் ஆழ்வான் என்ற சிறப்பு பெயரை உடையவராய் திகழ்ந்தபடியினாலே இவருக்கு கூரத்தாழ்வான் என்ற ஒரு சிறப்பு பெயர் ஏற்பட்டு விட்டது இவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிக மிக நெருங்கிய சீடராக அவரோடு கூடவே ஒரு கூட அவரை பிரியாமல் இருந்தார் ஸ்ரீராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்கம் எழுத வேண்டும் என்றும் அதற்காக ஏற்கனவே ஒரு விளக்கம் எழுதப்பட்டிருந்தது போதாயன மகர்ஷியாலே அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை சேவிக்க வேண்டும் என்பதற்காக காஷ்மீரம் வரை செல்லுகிறார் ஸ்ரீ ராமானுஜர் அப்பொழுது அவரோடு கூட சென்றவர் தான் அங்கே அந்த போதாயன விருத்தி கிரந்தம் அவ்வூர் அரசன் அதை இவரிடத்தில் ஸ்ரீராமானுஜரிடத்தில் ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி சற்று பார்த்தவர் சரி நாளை முதல் பார்த்து கொள்வோம் அதை வாசித்து கொள்வோம் என்று நினைத்து அதை வைத்துவிட்டு அன்று இரவு உறங்கி விட்டார் ஆனால் மறுநாள் காலை எழுந்தவுடனே என்னமோ காரணத்தினாலே அந்த அரசனுடைய பணியாட்கள் வந்து அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை இவரிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் இவர் இவர் படித்து அதை விளக்கிவிட்டால் நம்முடைய சம்பிரதாயம் அழிந்துவிடும் என்று யாரோ போய் அந்த அரசனிடத்திலே சொல்லிவிட்டார்கள் போலும் உடனே ஸ்ரீ ராமானுஜர் மிகவும் வருத்தப்பட்டார் இவ்வளவு தூரம் வந்து இந்த போதாயன விற்பி கிருந்தத்தையும் கையிலே பெற்று அதை வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் அதை பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்களே என்று மிக மிக வருத்தப்பட்டார் ஸ்ரீ ராமானுஜர் அப்பொழுது அவர் கூட இருந்த கூறத்தாழ்வான் என்ன சொன்னார் தெரியுமா அடியேன் நேற்று இரவு தேவரியர் உறங்கின பிற்பாடு அந்த விருத்தி கிரந்தம் முழுவதையும் அடியேன் வாசித்து விட்டேன் முழுவதையும் நான் வாசித்து விட்டேன் அதை இங்கேயே விண்ணப்பிக்கட்டுமா அல்லது இரண்டாற்றின் கரையான திருவரங்கத்திலே வந்து விண்ணப்பிக்கட்டுமா என்று கேட்டாராம் அதாவது ஒரு முறை வாசித்தபடியினாலேயே அந்த விருத்தி கிரந்தம் என்கிற அவ்வளவு பெரிய நூல் அத்தனையும் அப்படியே இவருக்கு மனப்பாடமாக ஆகிவிட்டது கூரத்தாழ்வானுக்கு உடனே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னாராம் அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர் கூரத்தாழ்வான் என்பது இந்த நிகழ்ச்சியாலே நமக்கு தெரிகிறது அப்படி எம்பெருமானாரோடு எல்லா காலத்திலும் அவர் உஷா இருந்தார் அதனால்தான் ஸ்ரீ ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கமாக ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்த பொழுது அந்த கூரத்தாழ்வானையே எழுதுபவராக கொண்டார் ஸ்ரீராமானுஜர் ராமானுஜர் கூரத்தாழ்வானே எழுதியிருக்கலாம் ஆனால் ஆச்சாரியர் இருக்கிற பொழுது நான் எழுத மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் போதாயன விருத்தி கிரந்தத்தை என்னமோ இவர்தான் முழுக்க வாசித்திருக்கிறார் எனவே என்ன சொன்னார் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நீர் அதை ஓலையிலே எழுதும் என்று கூரத்தாழ்வானுக்கு நியமிக்க அந்த ஸ்ரீபாஷ்யம் முழுவதையும் தான் எழுதி வைத்தார் என்று இது குருபரம்பரை வரலாறுகள் தெரிவிக்கின்றன இப்படி உற்ற இருந்த கூரத்தாழ்வான் ஸ்ரீராமானுஜருடைய உயிரையே காத்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த சோழ அரசன் ஒருத்தன் அவன் மிகவும் மதவெறி பிடித்து சிவனைக் காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை என்று எல்லோரும் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்தித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருக்கும் அவன் ஆள் அனுப்பினான் இந்த மாதிரி எழுதுவதற்கு அரச சபைக்கு வர வேண்டும் என்று எங்கே ராஜசபைக்கு போனால் ராமானுஜருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று அஞ்சி கூறத்தாழ்வான் என்ன செய்தார் சரி ராமானுஜருடைய காஷாயத்தை எடுத்து தாம் அணிந்து கொண்டு அப்பொழுது ராமானுஜர் நீராட்டத்திற்கு இருந்தார் அவருடைய காஷாயத்தை தாம் அணிந்து கொண்டு அவருடைய திருதண்டத்தையும் எடுத்துக்கொண்டு இவரே சோழராஜ சபைக்கு சென்று விட்டார் தான் தான் ராமானுஜர் என்று பாவித்து கொண்டு அங்கே சோழவரதன் சிவனைக் காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை என்று எழுதி கையெழுத்திட வேண்டும் என்று சொன்ன பொழுது சிவனைக்கா இவர் ஏதோ வேறு எழுதினார் துரோணமஸ்தி ததப்பரம் என்று இவர் அவனை சற்று எரிச்சலடையும்படியான ஒரு வார்த்தையை எழுதி வைத்தார் அதான் சிவம் என்கிறது ஒரு அளவை குறிக்கிறது அதை காட்டிலும் துரோணம் என்பது பெரிது என்பதாக இவர் ஒரு வார்த்தையை உடனே அவனுக்கு கோபம் வந்தது இவருடைய கண்களை பிடுங்கிவிடும்படியாக சொல்லிவிட்டான் அங்கே கூடவே இவரோடு ராமானுஜருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பியம் சென்றிருந்தார் இருவர் கண்களையும் பிடுங்கி விட்டார்கள் அந்த வேதனை தாழாமல் பெரிய நம்பி வழியிலேயே பரமபதித்து விட்டார் பூரத்தாழ்வான் கண்களை இழந்து திருவரங்கத்துக்கு திரும்புகிறார் ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய சீடர்கள் அப்பொழுது இங்கே இருந்தால் ஆபத்து ஏற்படும் ஆகினாலே இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுவது நல்லது என்று ஸ்ரீ ராமானுஜருக்கு தெரிவிக்க அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் க மேல்நாட்டிற்கு சென்று விட்டார் தற்பொழுது கர்நாடக மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அங்கே திருநாராயணபுரத்திலே அவர் பல ஆண்டுகள் வசித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட காலத்திலே திருவரங்கம் பெரிய கோவிலே தான் முதலிலே எழுந்தருளி இருந்தார் கூரத்தாழ்வான் அப்படி எழுந்தருளி இருந்த காலத்திலே கூரத்தாழ்வானுக்கு அந்த ஊரிலே இருக்கவே பிடிக்கவில்லை ஏனெனால் உள்ளே திருவரங்கனை போய் சேவிக்க வேண்டும் என்று சென்றால் ராமானுஜரை சேர்ந்தவர்கள் யாரையும் கோவிலுக்குள்ளே விடக்கூடாது என்று சொன்னானான் என்று கட்டளை இட்டு காவலும் வைத்திருந்தான் அந்த சோழ அரசன் அவ்வளவு கோபம் அவருக்கு ராமானுஜர் மேலே ஆனால் கூரத்தாழ்வான் சென்றபொழுது என்ன சொன்னார்கள் சிலர் இவர் சீடராக இருந்தாலும் இவர் மிக நல்லவர் எனவே இவரை அனுமதிக்கலாம் என்று சொன்னார்களாம் அதை கேட்டு காதை பொத்திக்கொண்டார் கொண்டார் கூரத்தாழ்வான் சரி ராமானுஜருடைய சீடர் என்று சொல்லி என்னை நீ தவிர்த்தாயே அதுதான் எனக்கு வேண்டும் இருந்தாலும் நான் நல்லவன் என்று சொன்னால் அது அப்படிப்பட்ட பெயர் எனக்கு வேண்டியதில்லை எனக்கு ஆச்சாரியருடைய சீடன் என்கிற பெயர்தான் வேண்டும் நான் அவருடைய சீடனாகவே பெருமாளை சேவிக்காமலே சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதே திருவரங்கத்தை விட்டு புறப்பட்டு விட்டார் இனிமேலும் இந்த திருவரங்கத்திலே நாம் வாசம் செய்யக்கூடாது என்று புறப்பட்டு அவர் அந்த அந்த சோழ அரசனுடைய ஆணைக்கு உட்படாத ஒரு பிரதேசம் ஒருவேளை அது பாண்டி நாட்டு இருந்திருக்கலாம் அப்பொழுது திருமாலிருஞ்சோலை என்கிற தி போய் வசிப்பதாக திருவள்ளம் பற்றி அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார் அவர் சீரங்கத்தை விட்டு கூரத்தாழ்வான் புறப்பட்டு கண்களும் இல்லாதவராய் அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிருஞ்சோலைக்கு போகிறார் ஆனால் அப்படி போகின்ற பொழுது தம்முடைய வழிநடையிலே இருக்கிற அந்த துக்கத்தையெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக எம்பெருமானை குறித்து சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்ய தொடங்கினார் அவர் அப்படி அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் தான் ஒன்றன்பின் ஒன்றாக முதலிலே ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் அதற்கு பிறகு அதிமானுஷ ஸ்தவம் என்று இன்னொரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் அதற்கு பிறகு திருமாலிஞ்சோலைக்கு போய் சேர்ந்து விட்டார் அங்கே திருமாலிருஞ்சோலையிலே இருக்கிற காலத்திலே அவர் சுந்தரபாகுஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் அதற்கு பிறகு கடைசியாக ஸ்ரீ ராமானுஜர் திரும்பி வந்த பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து அந்த சோழார் சனம் மாண்ட பிற்பாடு ஸ்ரீ ராமானுஜர் திருவரங்கத்துக்கு எழுந்தொழுகிறார் அவரை சந்தித்த பிற்பாடு அவருடைய நியமனம் அனுகூணமாக காஞ்சிபுரத்திற்கு எழுந்தொள்ளினர் அந்த சரித்திரத்தை நாம் மற்றொரு நிகழ்ச்சியிலே விவரித்து சொல்வோம் அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை குறித்து ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தையும் பிராட்டியை குறித்து ஸ்ரீஸ்தவம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்தார் ஆக இப்படி ஐந்து ஸ்தோத்திரங்கள் கூறத்தாழ்வானாலே அருளி செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஐந்து ஸ்தவங்களும் சேர்ந்து பஞ்சஸ்தவி என்று வழங்கப்பெறுகின்றன பஞ்சஸ்தவம் என்று தமிழிலே சொல்லுவார்கள் அது பஞ்சஸ்தவி வடமொழியிலே இருந்தால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஐந்து ஸ்தோத்திரங்கள் சேர்ந்து பஞ்சஸ்தவங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஐந்து ஸ்தோத்திரங்களும் கூறத்தாழ்வானுடைய அற்புதமான திருவாக்குகளை அவதரித்த அற்புதமான ஸ்தோத்திரங்களாய் அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அவற்றை நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு மிகவும் சுருக்கமாக எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்கலாம் என்று நினைக்கிறேன் அதை இன்று முதல் நாம் தொடர்ந்து அந்த பஞ்சஸ்தவ அனுபவங்களை